ஏதாவது ஒரு குழந்தைக்காக நிச்சயமாக பல திறன் என்ற அடிப்படையில் தான் ஆண்டுதோறும் இந்த கல்வியினுடைய சிறப்பு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இந்த கல்வியினுடைய பலன் என்ன திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. உலகத்தினுடைய கல்வி யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். உலகத்தினுடைய கல்வியை நாம் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து விட முடியும். ஆனால் மார்க்கெட் கல்வி என்பதாக எதை சொல்கிறோம்? குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி, ஃபிக்ஹுடைய கல்வி, இதை நாம் விரும்புவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். ஒரே குடும்பத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகள் இருந்தாலும் கூட அந்த ஆண் குழந்தைகள் எல்லோரையும் போத வைக்க வேண்டும் என்பதாக அவர் தந்தை முயற்சித்தாலும் கூட அல்லாஹ் எத்தனை குழந்தைகளுக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை தர விரும்புவானோ, அல்லாஹ் நாடுவானோ, அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆணித்தரமான ஹதீஸ். எவ்வளவுக்கெல்லாம் சிரமங்களை எடுத்து ஒரு தந்தை ஓத வைப்பதற்கு முனைப்பு காட்டினாலும் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கிருபை எந்த குழந்தைக்கு இருக்குமோ அந்த குழந்தையை மட்டும்தான் ஓதச் செய்வார். குரானை பார்த்தபோது கூடிய கல்வியாக இருக்கலாம், அதுவும் கூட அப்படித்தான். எல்லா குழந்தைகளும் மற்றவையிலே சேர்ந்து கடைசி வரைக்கும் போதி குரானை நன்கு பார்த்து ஓதக்கூடிய பாக்கியம் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைப்பது கிடையாது. இதை நாம் நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். குரானை மனநம் செய்வதற்காக வேண்டி நம்முடைய குழந்தைகளை நாம் அரசாங்கங்களிலே சேர்த்தாலும் ஆரம்பத்திலே வரக்கூடிய குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் மதரசாவிலே சேரக்கூடிய அத்துணை குழந்தைகளும் 30 ரிசுவை மனநம் செய்து விடக்கூடிய பாக்கியத்தை பெறுவது கிடையாது. அதுபோல தான் ஆணினுடைய கல்வி, 10 மாணவர்கள் ஒரு மதரசாவிலே சேர்ந்தாலும், 30 மாணவர்கள் ஒரு மதரசாவிலே சேர்ந்தாலும் 1 ஜுமராவிலே ஆரம்பித்து 7 ஜுமரா வரைக்கும் ஓதி முடிக்கக்கூடிய பாக்கியம் சேர்ந்த எல்லாருக்கும் கிடைப்பது கிடையாது. எல்லா மாணவர்களும் 1 ஜுமராவிலிருந்து 7 ஜுமரா வரைக்கும் ஓதி முடிப்பது கிடையாது. அல்லாஹு யாரை தேர்வு செய்கிறானோ அவர்களுக்கு இந்த கல்வியை தருவார். நன்கு விலகிக் கொள்ள வேண்டும், நம்முடைய தேர்வு அல்ல, பெற்றோர்களுடைய உழைப்பு இருக்கலாம், தேர்வு செய்வது அல்லாஹ் தேர்வு செய்கிறார். இந்த கல்விக்காக வேண்டிய எல்லா குழந்தைகளையும் 10 வரைக்கும் படிக்க வைக்க முடியும். ஒரு குடும்பத்தினுடைய அத்துணை குழந்தைகளையும் 10 வரைக்கும் படிக்க வைக்க முடியும். ஒரு குடும்பத்துடைய அனைத்து குழந்தைகளையும் 12 வரைக்கும் படிக்க வைக்க முடியும். ஒரு குடும்பத்துடைய அத்துணை குழந்தைகளையும் ஹாபிலாக ஆக்குவது நம்முடைய கைவசம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் ஆயமாக உருவாக்குவது அது நம்முடைய கைவசத்திலே கிடையாது, நம்முடைய விருப்பம் அல்ல, அது அல்லாஹுடைய விருப்பம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக அழுத்தமாக சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹ் எந்த குழந்தையுடைய விஷயத்தில், அல்லாஹ் எந்த மாணவருடைய விஷயத்தில், எந்த பையனுடைய விஷயத்தில், அல்லது எந்த பிள்ளையினுடைய விஷயத்தில் அல்லாஹ் நலவை நாடுகிறார். உலக படிப்பை கொடுப்பது அல்லாஹ் நலவை நாடினான் என்பதனுடைய அடையாளம் அல்ல இந்த ஹதீஸுடைய விளக்கு. உலகத்தின் மிகப்பெரிய படிப்பை தெரிகிறோம், மருத்துவராக நம்முடைய குழந்தைகளை உருவாக்குகிறோம், பட்டதாரியாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்குகிறோம், இன்ஜினியராக உருவாக்குகிறோம், வேறு உலகத்தினுடைய எத்துணை தரம் வாய்ந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அதையெல்லாம் கொடுப்பது அல்லாஹுடைய கைவி என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கவில்லை. அல்லாஹுடைய கைவி என்பது மார்க்கத்தினை விளக்கம் எந்த குழந்தைக்கு கிடைக்குமோ, ஜபர் ஜேர் தெரியாத ஒரு குழந்தையை ஒரு பத்தபடி உஸ்தாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு வருடத்திலே அல்லது 2 வருடத்திலே அல்லது 3 வருடத்திலே அந்த குழந்தையை குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய குழந்தையாக ஒரு ஆளும் உருவாக்குகிறார்கள். பணி கல்வி எவ்வளவு சிறந்ததோ அதை பொறுத்து பணியும் சிறந்தது.
உலக படிப்பை படித்துக் கொடுப்பது உலகத்தினுடைய படிப்பு சிறந்ததல்ல. அது ஒருவதாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சீரானதாக இருக்க முடியாது. உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கல்வி அவ்வளவுதான். கயிறு எந்த கல்வியில் இருக்கும்? திருமண ஆசிரியர் அல்லாஹ்வுடைய அவர் சொல்லித்தருவார்கள், மையூந்து இல்லாத பெரிய சைரன் எந்த அடியாருடைய விஷயத்தில், எந்த குழந்தையினுடைய விஷயத்தில் அல்லாஹ் சைரை நாடுவானோ சைரைக்கு சரியான விளக்கத்தை தர்சீர் செய்ய முடியாது. இதுதான் சைர் என்பதாக, நலவு என்பதாக. உலகத்தின் அனைத்து விஷயங்களும், நன்மையான எல்லா விஷயங்களும், உலகத்தில் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சிறந்ததாக இருக்கும். அனைத்து விஷயங்களும் நலவுகள் சைர் என்ற வார்த்தையிலே வந்துவிடும். அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நலவு, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தினுடைய அறிவை அல்லாஹ் தருகிறார். குர்ஆன் பார்க்க வருவது இதுவும் ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு விளக்கம். குர்ஆனை மனநம் செய்வது அது ஒரு சூறாவாக இருக்கலாம், தஜ்வீதோடு எப்படி ஓத வேண்டுமோ குர்ஆன் அருள் பெற்றதோ. இரயில் அலைஹி ஸலாம் அவர்கள் குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து எப்படி வாங்கி வந்தார்களோ, பெருமானார் அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எப்படி ஒப்படைத்தார்களோ, அந்த வகையிலே ஒரு சூறாவாக இருந்தாலும் அதனை மனநல் செய்வது கொள்ளுகோல்லாம் சூறாவாக இருக்கலாம். அக்சர் மதரசாக்களுடைய பணிகள் சாதாரண விஷயம் அல்ல. அல்ஹம்து சூறா தஜ்வீதோடு முறையோடு ஓத தெரியவில்லை, துணை சூறா தஜ்வீதோடு முறையோடு ஓத தெரியவில்லை. ஹராமான முறையில் ஒரு அடியார் ஓந்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்து சூறாவை எப்படி ஓதக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்கிறதோ அந்த வகையிலே ஹராம் ஓதுதலிலேயும் ஹராம் உண்டு. லஹனே ஜலி என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். தஜ்வீதுடைய கிதாபுகளிலே லஹனே ஜலி என்பதாக பதிவு செய்கிறார்கள். அப்படி ஓதுவதும் ஹராம், அவ்வாறு ஓத கேட்பதும் ஹராம். ஒரு மனிதர் ஓதுகிறார் லஹனே ஜலியோடு, பெரிய தவறோடு ஓதுகிறார். குர்ஆனை ஓதுவதிலே ஹராம் உண்டு. ஓதுவதற்கு மட்டும் ஹராம் அல்ல, அவ்வாறு ஓதுவதை யார் கேட்கிறார்களோ அவர்களும் ஹராம் செய்கிறார்கள். குர்ஆனை ஓதுவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானாகவே இவரையும் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி குர்ஆனை கொண்டு வந்தார்களோ அந்த வகையிலே குர்ஆனை ஓது வைப்பதற்கான ஒரு உழைப்பு தான் மற்ற மதரசாக்களுடைய உழைப்பு. நமக்கு சாதாரணமாக தெரியலாம், பெரும் பெரும் மதரசாக்களான கட்டடங்களாக இருந்தால் தான் மதரசாக்கள் என்பதாக வழங்கி கொண்டு வைக்கிறோம். பள்ளி வாசல்களிலே மஸ்ஜிதுகளிலே அங்கே உணமாக்க தங்களுடைய நேரங்களை கொடுத்து காலை நேரம், மாலை நேரம், மகிழ்வுக்கு பிறகு காலையிலிருந்து கதிரிலிருந்து 8 மணி வரைக்கும் தங்களுடைய நேரங்களை கொடுத்து நாம் அனுப்பக்கூடிய அந்த குழந்தைகளை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அங்கே சரியாக அல்ஹம்து சூரா உருவாகவில்லை என்று சொன்னார். அங்கே சரியான முறையிலே கொள்ளுவதாக அகதுடைய சூரா உருவாகவில்லை என்று சொன்னார். நாம் ஓதக்கூடிய அல்ஹம்து சூராவிலே லஹனே ஜலி ஹராம் இருக்கும் என்று சொன்னார். நாம் ஓதக்கூடிய குடுகுவந்தாவுடைய சூராவிலே லஹனே ஜலி இருக்கும் என்று சொன்னார். விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் சொல்லக்கூடிய 40 வருடத்துடைய தொழில் நிச்சயமாக கபூலாக. காரணம், ஓதுவதிலே தவறு வரும் பொழுது தொழுகையிலே கிராத் என்பது ஃபர்த். எவ்வாறு ருக்கு செய்வது ஃபர்தான விஷயமோ, சஜிதா செய்வது கருமான விஷயமோ, அதுபோல தொழுகையிலே கடமை பருள் என்பதாக கிராத்தும் பருளாகும், ஓதுவதும் பருளாகும். அந்த ஓதுதல் ஹராமாக இருந்தால் தொழுகை கூடாது. இதை சரி செய்யக்கூடிய பணியை தான் மக்களுடைய மதரசாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், குலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வி கூட ஒரு சிறு சூறாவை மனதம் செய்வதாக இருந்தாலும் கூட இதுவும் அல்லாஹ்வுடைய பாக்கியம் இல்லாமல் மனதம் செய்ய முடியாது. அல்ஹம்து சூராவை கூட 40 வயதுக்கு பிறகு அல்ஹம்து சூராவை முறையாக பயிற்று கொடுப்பது மிக மிக கடினமானவை. அதே நேரத்திலே சிறு குழந்தைகளுக்கு, பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு எதை சொன்னாலும் இலகுவாக சொல்லிவிடுவார்கள். நாம் இதை எல்லா எழுத்துக்களும் சாதாரணமாக வந்துவிடக்கூடிய காலம் அது. அந்த காலத்திலே நம்முடைய குழந்தைகளை மக்தபுக்கு அனுப்பி அங்கிருந்து குர்ஆன் சரி செய்யப்படும், அங்கிருந்து சரி செய்யப்பட வேண்டும். அந்த சேவையை மற்றபடி மதரசாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஷவ்வாலுடைய மாதம் குறிப்பாக 10 நாளுக்கு பிறகு எல்லா மதரசாக்களுடைய ஆண்டினுடைய தொடக்கம், மகிழ்ச்சி அடையக்கூடிய
உம்மத்தவர்கள் முஸ்லிமான சமுதாயம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலம் ஷவாலுடைய மாதம் என்று சந்தோஷப்பட வேண்டிய நம்முடைய வீட்டிலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் எவ்வளவு சந்தோஷப்படும். நல்ல நிகழ்ச்சிகள், திருமணங்கள், வேறு ஏதாவது நிகழ்ச்சி வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறோமோ. மதரசாக்கள் எல்லாம் திறக்கப்படக்கூடிய காலம் இது. மக்களுடைய மதரசா, ஹெஃபதுடைய மதரசாக்கள், ஆலிமீத்துடைய மதரசாக்கள் நன்கு விளங்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனுடைய முதல் வார்த்தை, எல்லோரும் பல தடவை கேட்டிருப்போம், குர்ஆனுடைய முதல் வார்த்தை இதுதான், யதரா ஒதுங்கு என்பதுதான் குர்ஆனுடைய முதல் வார்த்தை. மார்க்கத்திலே எத்தனையோ விஷயங்கள் உண்டு, குறிப்பாக தௌஹீத் ஏகத்துவம் உண்டு. அல்லாஹ் ஒருவன் என்பதை போதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். அந்த நபிமார்கள் இதைத்தான் செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன் என்பதை இந்த உம்மத்தவர்களுக்கு, ஒவ்வொரு உம்மத்துக்கும் எடுத்துச் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை செய்வதற்காக வேண்டித்தான். ஒரே இறைவன் தான், ரெண்டு இறைவன் கிடையாது. வணங்கப்படக்கூடியவன் ஒரே ஒருவன் தான், ரெண்டு கிடையாது, மூன்று கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்டது கிடையாது என்பதை சிலை வணக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். குறிப்பாக மக்காவிலே ஒரு சிலை அல்ல, தேவைக்கு எத்தனை வேண்டும் அத்தனை உருவாக்கி வைத்திருந்தார்கள். மலைக்கு ஒரு சிலை, வெயிலுக்கு ஒரு சிலை, உள்ளூரிலே இருந்தால் ஒரு சிலை, பிரயாணத்திலே இருந்தால் ஒரு சிலை, பகலிலே ஒரு சிலை, இரவிலே ஒரு சிலை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலையை உருவாக்கி மனோ இச்சை என்னவெல்லாம் சொன்னதோ அதற்கெல்லாம் உருவம் கொடுத்து நூறுக்கும் மேற்பட்ட சிலைகளை காபத்துல்லாவிலே வைத்து வணங்கிக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டியது ஏகத்துவத்தை சொல்லியிருக்க வேண்டும். வகையினுடைய முதல் வார்த்தை ஏகத்துவத்தினுடைய வார்த்தையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா வகையினுடைய முதல் வார்த்தையாக அல்லாஹ் இறக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். நபித்துவ வார்த்தையாவது முதல் வார்த்தையாக இருந்திருக்க வேண்டும், அல்லது இந்த உலகம் முடிந்துவிடும், இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அது ஆகரத்துடைய வாழ்க்கை. அந்த ஆகரத்துடைய வாழ்க்கையை இந்த உம்மத்திற்கு சொல்வதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்பார்கள், என்ன ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகும் கூட உயிர் கொடுத்து எழுப்பப்படுவானா, மண்ணோடு மண்ணாகி ஒன்றுமில்லாமல் ஆனதற்கு பிறகும் கூட ஒரு மனிதன் நாளை உயிர் கொடுத்து எழுப்பப்படுவானா என்பதாக எல்லாம் மக்கத்து மக்கள் கேட்டார்கள். ஆகிறது என்றால் என்னவென்று தெரியாது, தவஹீத், ரிஸாலத், நுபுவத், ஆகிரத், இதெல்லாம் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுடைய வகியினுடைய முதல் வார்த்தை அது தௌஹீத் சம்பந்தமான வார்த்தையாக இருந்திருக்க வேண்டும். ஏது ஒருவனை சொல்லக்கூடிய புல் ஹுவல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற வார்த்தை முதல் வார்த்தையாக, வகையினுடைய முதல் வாசகமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாவது முதல் வார்த்தையாக இருந்திருக்க வேண்டும். குர்ஆனுடைய முதல் வார்த்தை, வகையினுடைய முதல் வார்த்தை அதுவும் அல்லாஹ் வைக்கவில்லை. ஆகிரத்து சம்பந்தப்பட்ட வார்த்தை அதுவாவது இருந்திருக்க வேண்டும், ஆனால் அதுவும் வகையினுடைய முதல் வார்த்தையாக இல்லை. அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை இது தான், இக்ரா நபியே ஓதுங்கள். ஓதுதலை கொண்டுதானே இந்த உம்மத் சரியாகுவார்கள். மதரசாக்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நன்கு விலகிக் கொள்ளுங்கள். அருமையான அவர்கள் மருவம் அவர்கள் சொல்வார்கள், மற்றவுடைய மதரசாக்கள் இல்லை என்று சொன்னார். எந்த ஊரிலே மற்றவுடைய மதரசாக்கள் இல்லையோ, எந்த ஊரிலே அரபு மதரசாக்கள் இல்லையோ, எந்த ஊரிலே குர்ஆனுடைய மதரசாக்கள் இல்லையோ, அங்கே நாம் இருந்து தாது உண்டாகும். மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருப்பார்கள், அவர்களால் விளங்க முடியாது. இந்த மற்றபடிய மதரசாக்களிலே வைத்தான், குர்ஆனுடைய மதரசாக்களிலே வைத்திருந்தான், ஆலிமீத்துடைய மதரசாக்களிலே வைத்திருந்தான். அல்லாஹ் தீனை ஹயாத்தாக ஆக்கி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய முதல் மதரசா அஸ்ஹாபுஸ் ஸஃபா, தென்னை தோழர்களுடைய மதரசா. அல்லாஹ் அந்த மதரசாவை கொண்டு உலகத்தினுடைய மிக மிக பெரும் சேவைகளை செய்யக்கூடிய உலமாக்களை அல்லாஹ் உருவாக்கினான்.
உலகத்தின் மிகப்பெரிய முச்சத்திட்டங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கினார். உலகம் சென்று தீயை பரப்பக்கூடிய ஹயாத்தாக்கக்கூடிய உலமாக்களை, சஹாபாக்களை, மாற்றம் அளித்தவர்களை, குர்ஆனை நன்கு புரிந்தவர்களை அல்லாஹ் உருவாக்குவதற்கு தேர்வு செய்த இடம் பெரிய கட்டடம் அல்ல, மிக பிரமாண்டமான கட்டடங்கள் கிடையாது. ஒரு திண்ணையை அல்லாஹுவின் ஷானஹு தஆலா தேர்வு செய்தார். அதுதான் இந்த உம்மத்துடைய பெருமானார் அவர்களுடைய மதரசா. அந்த மதரசாவிற்கு பெயர் கூட அன்று கிடையாது, சுஃபாவுடைய மதரசா என்பதாக சொல்வார்கள், திண்ணை மதரசா என்பதாக சொல்வார்கள். கட்டணம் தேவையில்லை மதரசா நடத்துவதற்கு, பெருந்தரும் இடங்கள் தேவையில்லை மதரசாக்கள் நடத்துவதற்கு. மாணவர்கள் இருந்தால் போதுமானது, இஹ்லாஸான நெய்யத்தில் இருந்தால் போதுமானது, தூய்மையான எண்ணம் இருந்தால் போதுமானது. ஒரு ஆசிரியர் இடத்துல இருக்க வேண்டியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன ஒரு எண்ணம் இருந்ததோ, தூய்மையான எண்ணம் இருந்ததோ, அந்த எண்ணம் இஹ்லாஸ் ஒரு உஸ்தாதிடம் இருக்க வேண்டும், ஒரு ஆலிமிடம் இருக்க வேண்டும். மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆலிம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவராக இருக்க வேண்டும். தோற்றத்திலே, சுன்னத்திலும் கூட, அமலிலும் கூட, தகவாவிலும் கூட, இஹ்லாஸிலும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன இறைச்சல் இருந்ததோ அது மதரசாவுடைய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆளுமிடத்தில் இருக்க வேண்டும். முதல் உஸ்தாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய முதல் உஸ்தாத். இந்த உம்மத்துடைய முதல் மாணவர்கள் சஹாபாக்கள், அஸ்ஹாபு ஸஃபா என்பதாக சொல்லுவோமே, தென்னை தோழர்கள் என்பதாக சொல்லுவோமே, அந்த மாணவர்கள் தான் இந்த முதல் மதரசாவினுடைய மாணவர்கள். உலகத்து முன் மாதிரியான மாணவர்கள் அவர்கள், அவர்கள் செல்வந்தர்கள் அல்ல. விலகிக் கொள்ளுங்கள், திரும்ப சொல்கிறேன், அங்கே இருந்தவர்களே பெரும்பான்மையானவர்கள் ஏழைகள், உடுத்துவதற்கு சரியான ஆடை இல்லாதவர்கள், முழுமையாக தங்களை மறைத்துக் கொள்வதற்கு முழு ஆடை அஸ்ஹாபு ஸஃபாவிடத்திலே கிடையாது. தென்னை தோழர்களிடத்திலே ஓரளவுக்கு மறைப்பார்கள், ஒரு பகுதியை மறைத்தால் இன்னொரு பகுதியை மறைக்க முடியாது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபிக்கு வருகிறார்கள், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு பின்னால் அமர்ந்திருக்கிறார். முறையாக சஃபிலே அமர வேண்டிய சஹாபாக்கள், அஸ்ஹாபு ஸஃபாவினுடைய மாணவர்கள், தென்னை தோழர்கள், அவர்கள் முறையாக வரிசையாக அமர வேண்டும். அப்படி அமராதவர்கள் ஒருவர் அமர்ந்திருக்கிறார், அவருக்கு அடுத்ததாக இன்னொருவர், இப்படியாக வரிசையாக ஒருவர் இன்னொரை மறைத்தவராக அமர்ந்திருக்கிறார். என்ன காரணம்? தங்களுடைய மானத்தை முழுமையாக மறைப்பதற்கு அவர்களிடத்திலே உடை கிடையாது. இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் ஹதீஸ் ஹயாத்தானது. அதாவது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியாக உடுத்துவதற்கு உடை இல்லாதவர்கள், ஏன் உண்ணுவதற்கு கூட உணவு கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும் அஸ்ஹாபு ஸஃபாவினுடைய நிலை என்ன தெரியுமா? தென்னை தோழர்களுடைய மதரசாவுடைய நிலை என்ன தெரியுமா? மதரசாக்களை பராமரிப்பவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. செல்வந்தர்களை கொண்டு அல்ல, இஹ்லாஸ் இருக்க வேண்டும். விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய பணம் அது பலனுள்ள பயனா செல்வமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதரசாக்களுக்கு பயன்பட வேண்டும். அல்லாஹுடைய தீனுடைய பாதையிலே அது செலவிடப்பட வேண்டும். காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த செல்வம் அது அல்லாஹுடைய பார்வையிலே நல்ல செல்வம் அல்ல, அது நியமத்து கிடையாது. அந்த செல்வம் அல்லாஹுடைய பாதையிலே செலவிடப்பட வேண்டும், குறிப்பாக மார்க்க கல்விக்காக வேண்டி. அஸ்ஹாபு ஸஃபாவுடைய நிலை இதுதான். அவர்களுக்கு மூன்று வேளைகள் உணவு கிடையாது. காலையிலே சமைப்பதற்கு சமையல்காரர் கிடையாது, மதியம் சமைப்பதற்கும் சமையல்காரர் கிடையாது, இரவு சமைப்பதற்கும் சமையல்காரர்கள் கிடையாது, அடுப்பு கிடையாது, சமைப்பதற்கு என்பதாக சமையல் அறை கிடையாது. அந்த தென்னை தோழர்களுடைய மதரசாக்களிலே இருந்தது என்ன? எப்பொழுதாவது யாராவது நல்ல மக்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள், உணவை கொடுப்பார்கள், தாவத்து வரும், விருந்து வரும், பழங்கள் கொண்டு வந்து கொடுக்கப்படும், பேரித்தம்பழங்கள் கொண்டு வந்து அஸ்ஹாபு ஸஃபாவுடைய மக்களிடத்துல மாணவர்களிடத்துல கொடுக்கப்படும். அதைத்தான் உண்பார்கள், எப்பொழுது வருவோம் சாப்பிடுவார்கள். அதற்கு அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஹாபு ஸஃபாவுடைய மாணவர்களிலேயே உலகத்திலே பிரபல்யமான மாணவர். அதற்கு அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? மஸ்ஜிது நபவியிலே சில நேரங்களிலே மயக்கமுற்று கீழே கிடப்பார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு பல நாட்கள் சாப்பிட்டிருக்க மாட்டார்கள், கடுமையான பசி. அங்கே வந்திருப்பவர்கள் இப்படி விலகிக் கொள்வார்களா? இவருக்கு வலிப்பு நோய் இருக்கிறது என்பதாக விலகிக் கொண்டு
அந்த 60 இடத்துல மலைப்பு நோய் உள்ளவர்களுக்கு மருத்துவம் எப்படி செய்வார்கள், காலை கொண்டு கழுத்திலே மிதிப்பார்கள். ஆனால் 60 என்பது அவர்கள் வலிப்பு நோயால் விழுந்து கிடக்க மாட்டார்கள். பசி மயக்கம் 1-2 நாட்களாக ஆகியிருக்கும், சாப்பிட்டு 2 நாட்களாக ஆகியிருக்கும். அப்படிப்பட்ட ஏழ்மையான உடுத்த உடை இல்லாத, சரியான உடை இல்லாத, 9 சரியான உணவில்லாதவர்களை தான் அல்லாஹ் மாற்ற கல்வியை படித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தேர்வு செய்கிறார். திரும்ப சொல்கிறேன், நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளை மக்களும் கூட அனுப்பவில்லை என்று சொன்னால் நாம் பாக்கியமற்ற தந்தைகள், பாக்கியமற்ற தகப்பன்கள் தான். நம்முடைய குழந்தைகளை முறையாக கஷ்டத்தோடு பல வகையான நிர்பந்தங்களோடு நம்முடைய குழந்தைகளை மற்றவர்கள் கூட நாம் அனுப்பவில்லை என்று சொன்னால் இந்த ஹதீஸை திரும்ப சொல்கிறேன், பங்கிருந்து குடும்பத்திற்கு நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சைகை நாடவில்லை என்பதுதான் மற்ற மதரசாவிற்கு கூட முறையாக நம்முடைய பிள்ளைகளை அனுப்பாத பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு அல்லாஹ்வுடைய சை இன்னும் வரவில்லை. பெருமானாசல்லாஹலம் அவர்களை ஹதீசுக்கு தான் அல்லாஹ் யாருக்கு கையை நாடுகிறானோ நடவை நாடுகிறானோ அவர்களை தான் மக்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்வான், அவர்களை தான் அல்லாஹ் ஹாபிலாக்குவான். யாருக்கு நடவை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களை தான் ஆலிமாக்குவான். நீங்கள் என்ன பட்ட படிப்பு வேண்டுமானாலும் படிக்க வையுங்கள், அவர்கள் கைது கொடுக்கப்பட்ட நம்முடைய குடும்பத்தவர்கள் அல்ல. மருத்துவராக ஆகுங்கள், இன்ஜினியராக ஆகுங்கள், வேறு என்ன வேண்டுமானால் உலகத்தினுடைய என்ன பட்ட படிப்பு வேண்டுமானாலும் கொடுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். அதன் மூலியமாக மார்க்கத்துடைய இயல்பு கிடைக்காது, மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்காது. யாருக்கு மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்குமோ, தீன் என்ற வார்த்தையை பெருமானாசன் சேர்த்திருக்கிறார்கள். மார்க்கத்துடைய இல்லை அல்லாஹ் தருகிறார், அது குரானை பார்த்து கொள்ளக்கூடிய இல்லமாக இருக்கலாம், சில சூறாக்களை மனதில் செய்யக்கூடிய இல்லமாக இருக்கலாம், 30 மனதில் செய்யக்கூடிய இல்லமாக இருக்கலாம், 30 விளக்கத்தையும் அறியக்கூடிய இல்லமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்றிலேயாவது நம்முடைய குழந்தைகளை இணைக்க வேண்டும். நம்முடைய குழந்தை மற்றவருக்கு செல்ல மறுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நலவு தடைபடுகிறது. நம்முடைய குழந்தை ஹாமிலாக மறுக்கிறான் என்று சொன்னார், உலகத்தின் பக்கம் நான் கவனம் செலுத்துகிறான் என்று சொன்னால் தந்தை அளவேந்தும் அம்மா கிடத்தில் யாழ்லா என்னுடைய பிள்ளைக்கு இந்த எளிமை கொடு, தாய் அளவேந்தும் நம்முடைய பிள்ளையில் அந்த செயலை வைத்தும் அல்லாஹ்வுடைய நலவை வைத்தும் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஹதீஸ். திரும்ப அந்த ஹதீஸை நினைவு கொண்டு உரை நான் நிறைவு செய்கிறேன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ கைதை நாடுகிறானோ அவர்களை தான் மாற்ற விளக்கம் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்குவான். குரானை பார்த்து ஓதக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பான், குரானை மனனம் செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பான், குரானுடைய விளக்கங்களை கற்கக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பான். விளங்கிக் கொள்ளுங்கள், உலகத்தினுடைய எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் மார்க்கம் இல்லாமல் வளர்ப்போம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வளர்ந்ததற்கு பிறகு பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பாதகமாக உருவாகுவார்கள். உலகத்தினுடைய செல்வமே கொடுக்கவில்லை, இந்த செல்வத்தை மட்டும் நீங்கள் கொடுத்து வளர்க்கிறீர்கள், ஹாபிலாக உருவாக்குகிறீர்கள், ஆலிமாக உருவாக்குகிறீர்கள். நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய மூத்துக்கு பிறகு இந்த குழந்தைகள் துவா செய்வார்கள், கதறுவார்கள், அழுகுவார்கள். துவா செய்வதற்கு யாரையும் நாட மாட்டார்கள், சொந்தமாக தாய் தந்தைக்கு அவர்கள் அழுகுவார்கள். ஹாபிலாக இருந்தார், ஆலிமாக இருந்தார், நீங்கள் விளங்கி இருந்தார், எதையுமே விளங்கவில்லை, உலகத்தின் எல்லாம் கொடுத்துக் கொண்டு இருக்கிறோம், இவர்கள் அடக்கம் செய்வார்கள். திரும்ப அடுத்த வருடம் தான் அவருக்கே வருவார்கள் தயாரித்து செய்வதற்கு. இவர்களுக்கு இன்று கூட நேரம் கிடைக்காது, தாய்க்காக வேண்டி அழ வேண்டும், தந்தைக்காக வேண்டி அழ வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது, எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இதுதான், கைரை இவர்களுக்கு அல்லாஹ் நாடவில்லை, இந்த குடும்பத்திற்கு கைரை அல்லாஹ் நாடவில்லை என்பதுதான் உண்மையான விளக்கம், சத்தியமான விஷயம் இதுதான். ஏதோ மதரசாவிற்கு போனால் போகவில்லை என்பது அல்ல, அங்கே கைது தடுக்கப்படுகிறது என்பதுதான் விளக்கம். அல்லாஹு தாலா இந்த ஊரை இஸ்லாமிய ஊராக ஆக்கியிருப்பது போல இந்த ஊரை வருங்காலத்தில் அல்லாஹு தாலா ஹாஃபிஸ்கள் நிறைந்த ஊராக, ஆலிம்கள் நிறைந்த ஊராக, ஆலிமே ரப்பானியங்கள் நிறைந்த ஊராக அல்லாஹு தாலா
அந்த ஊரை உருவாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் இடத்திலே துஆ செய்வதாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இனியத்துக்குரியவர்களே, வரக்கூடிய வியாழக்கிழமை ஹாஜிப்பதற்கான ஜோடு ஹாஜி ஹபீப் நனி ஷாதி மகால் நடைபெற இருக்கிறது. அதிலே ஹத்து செய்திருப்பவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கொண்டு செல்லப்படுகிறது. சுண்ணத்து தொழாதவர்கள் சுண்ணத்து